அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரீம் ஹெவன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு எப்படி சூப்பராக வீட்டிலேயே ஒரு குல்ஃபி ரெசிபி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் கண்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேங்கோ குல்ஃபி செய்ய முக்கியமாக தேவைப்படுற மூணு பொருள் பால், சர்க்கரை, மாம்பழம், பாதாம் முந்திரி, பால் பவுடர், இதெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ப அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 6 லிட்டர் பால், ஒரு நல்ல பழுத்த மாம்பழம், அப்புறம் 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது தவிர 1 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த பாலை ஊற்றி காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நான் 1/2 லிட்டர் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பசும்பால் கிடச்சிச்சின்னா பசும்பால் எடுத்துக்கோங்க. குல்ஃபிக்கு பசும்பால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாலை சிம்மில் வச்சு 7 வர வர உள்ளே திருப்பி திருப்பி எடுத்து விட்டு கிண்டி கிண்டி காய்ச்சிக்கோங்க. பாதி அளவாக அது வரணும் பால். இப்போ நான் குல்ஃபியை செட் பண்ணுறதுக்கு ஒரு மோல்டு ரெடி பண்ணுறேன். அதாவது என்கிட்ட குல்ஃபி செய்ய மோல்டு இருக்குது. அது போக நம்ம டம்ளர்லேயும் கூட செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாம்பழத்தையே குல்ஃபி மோல்டாக யூஸ் பண்ண போகிறேன். நான் இது மாதிரி ஒரு ஐட்டம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது சாப்பிட்டேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதாவது மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துட்டோன்னா இந்த வெளிப்பகுதியவே நம்ம மோல்டு மாதிரி யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பால் பவுடரில் 1 ஸ்பூன் பாலை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடரை நேரடியாக போட்டுறாதீங்க, கட்டி கட்டியாக இருக்கும். நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக ஏதாச்சும் பாதாம் மிக்ஸ் வச்சுருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாம்பழத்தை கொட்டையும் தோலையும் எடுத்துட்டு நல்லா ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா பாதியாக வத்திடுச்சு. இந்த சமயத்தில் சர்க்கரையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 7 வர வர நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பாதாம் மிக்ஸையும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு குங்குமப்பூ ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த டயத்தில் நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். அது குல்ஃபியோட கலர் சூப்பராக கிடைக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ குல்ஃபிக்கு தேவையான பால் ரெடி ஆயிடுச்சு. இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாதாம் முந்திரியும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பாலை இறக்கி வச்சுருங்க. இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மேங்கோ ஜூஸை இது கூட சேர்க்கணும். சூடாக இருக்கும் போது மேங்கோ ஜூஸ் சேர்க்கக்கூடாது. என்கிட்ட இந்த டைப்பில் மோல்டு இருக்குது, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அது போக டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பேப்பர் கப்ஸ் இருந்தால் கூட அதையும் கூட மோல்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ பால் நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு இது கூட நம்ம வந்து மேங்கோ ஜூஸை சேர்த்துடலாம். உங்களுக்கு சாதாரண குல்ஃபி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே மோல்டில் ஊற்றுனீங்கன்னா குல்ஃபி ரெடி ஆயிரும். நம்ம மேங்கோ குல்ஃபி செய்கிறனால இந்த மேங்கோ ஜூஸை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சூடாக இருக்கும்போது மேங்கோ ஜூஸ் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா ஆறின பிறகு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குல்ஃபி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மோல்டில் ஊற்றி செட் பண்ணோம்னா குல்ஃபி ரெடி ஆயிரும். நான் மோல்டு இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக கேப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டம்ளர்லாம் செட் பண்ணிங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணணும். நான் இதை மோல்டில் ஊற்றிக்கிட்டு நான் மாம்பழத்தை வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன்ல மோல்டு, அதுலேயும் நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேப்பர் கப்ஸ்லேயும் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட சாதாரண சில்வர் டம்ளர் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் கவர் பண்ணிடலாம். மோல்டுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு மூடிக்கோங்க. இந்த மேங்கோ இந்த மாதிரி டம்ளர்லாம் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப ரொம்ப கூலிங் கம்மியாக வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செட் பண்ணி வைக்கிறீங்கன்னா உங்கள் கூலிங்கை லைட்டாக ஏற்றிக்கோங்க. ஒரு ஓவர் நைட் இருந்தால் தான் இது செட் ஆகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கப்பில் ஊற்றும் போது அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிட்டு நடுவில் ஓட்டை போட்டு ஸ்டிக்கர்ஸ் ஒரிங்க. எல்லா மோல்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். நான் இப்போ ஈவினிங் போல் செய்கிறேன். ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, மறுநாள் காலையில் தான் நான் எடுத்தேன். எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் பேப்பர் கப்பில் இருக்கிறது எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து பேப்பர் கப்பில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மோல்டை விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு இது. இப்போ இந்த மோல்டை இந்த மாதிரி மோல்டில் ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா கூல் பண்ணிட்டு எடுங்க. அப்போ தான் அது எடுக்க ஈஸியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த மேங்கோ ட்ரை பண்ணலாம். இதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்லாம். நான் இதை ஆனால் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி மாம்பழமும் நடுவில் ஐஸ்கிரீமும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இது மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கனவுகளும் மெய்ப்படட்டும். நன்றி.